வணக்கம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இந்த முடி கொட்டுற பிரச்சனை ஒரு பெருசா இருக்குங்க. யாருக்குமா, எல்லா வயசுக்காரங்களுக்கும் முடி கொட்டுதுன்றாங்க. அதுக்கு நாங்க என்னோட அனுபவத்துல நான் ஒரு எண்ணெய் செய்வோம், அதுதான் நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். நம்ம புது அடுக்கலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது பொன்னாங்கண்ணி கீரைங்க. இது கீழே வீட்டுக்காரங்க தான் வச்சாங்க, ஸ்ரீஜா. அவங்க நான் போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பேன், கடைக்கு போனால் கீரை வாங்கிட்டு வாங்க வாங்கன்னு வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு, இனிமேல் நீங்க என்ன கேட்கவே வேணாம், எப்ப வேணாலும் எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ நல்லா அழகா வந்துருக்கு. இது மட்டும், இந்த கீரை மட்டும் வச்சா போதும், காடு மாதிரி வளர்ந்துடும். நம்மளோட அமேசான் காடு இதுதான். சும்மா இதை மாதிரி நாலு தொட்டி இல்லை பக்கெட்டு ஏதோ உங்களுக்கு கிடைச்சது, கொஞ்சம் மண் வச்சு வச்சுட்டிங்கன்னா நமக்கு வேண்டியதை வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தாலே போதும். எப்படியும் நம்ம கீரைலாம் வாங்குறோம், அதை காம்பை கிள்ளிட்டு இந்த வேர் இந்த தண்டெல்லாம் நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா அழகாக நமக்கு வேண்டியதை அப்பப்போ எடுத்துக்கலாம். இந்த தண்டை விட்டுட்டு இலையை மட்டும் கிழந்திங்கன்னா திருப்பி அதுலேருந்தே வரும். அவ்வளோதாங்க, நமக்கு வேண்டிய கீரையே பறிச்சாச்சு, போதும். இதை இனி இது ஒரு 10-15 நாளில் இன்னும் நல்லா வளர்ந்துடும். இங்கே பாருங்கள், இது கரிசலாங்கண்ணிங்க. இதையும் நம்ம பறிப்போம். இதுவும் இப்படி தான் நாங்கள் கீரை காட்ட சொல்லி வச்சு அவங்க தான் வாங்கி வச்சாங்க. பொன்னாங்கண்ணியாவது நமக்கு ரெகுலராக கிடச்சிடும், இந்த கரிசலாங்கண்ணி கொஞ்சம் சொல்லி வச்சு தான் வாங்கணும். இது நாங்கள் வச்சப்போ நல்ல மழை டைம், நல்லா புசு புசுன்னு வளர்ந்துருச்சு. இது இனிமேல் மே மாதம் காப்பாற்றுறது தான் கஷ்டம். காய் கழுவுற தண்ணி அதெல்லாம் எப்படியும் கிடைக்கும்ல, அதை வச்சு காப்பாற்றி வச்சுக்கணும். நாங்கள் 3-4 பேர் எல்லாருமே இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் பார்த்துப்போம். யார் ஊருக்கு போனாலும் கீழே வீட்டு அக்கா தான் இந்த செடி தொட்டிலாம் வச்சது. ஃப்ளாட்டாக இருந்தாலும் வளர்க்கலாங்க, நம்ம எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணினா நல்லா இதை வளர்த்துக்கலாம். திரும்ப இந்த காம்பை நீங்கள் நட்டு வச்சிடலாம். இதை கூட வச்சுட்டு கொஞ்சம் முட்டல் காம்பாக இருந்தால் நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா அழகாக வந்துடும். இது கிடைக்கிறது தான் கஷ்டம், ஆனால் வச்சா சீக்கிரம் வந்துடும். போதும், நமக்கு இவ்வளோ எண்ணெய்க்கு இவ்வளோ போதும். நமக்கு கரிசலாங்கண்ணியும் பறிச்சாச்சு. வாங்க அடுத்தது பார்ப்போம். இந்த சோத்துக்கு தலைக்குன்னா இந்த எண்ணெய் வந்து எனக்கு ஒரு 20-25 வருஷமாகவே நாங்கள் செஞ்சு எங்கள் ஃபேமிலிக்கு நாங்கள் இந்த எண்ணெய் தான் தேய்க்கிறோம். எனக்கு சின்ன வயசுலேயே இளநர வந்துருந்துங்க. கிட்டத்தட்ட இவ்வளோ நாளாக எனக்கு அந்த முடி கொட்டுறது வந்து பெருசாக எனக்கு கொட்டாது. ஆனால் இந்த எண்ணெய் தேய்க்கிறதுனால இந்த இளநர வந்து ஓரளவு கண்ட்ரோல்லையே இருக்கும். ப்ளஸ் நான் வந்து எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த எண்ணெயை தேய்ச்சா கட்டாயமாக முடி கொட்டுறது கண்ட்ரோல் ஆகும். இது வந்து என்னோட சொந்த அனுபவம். அதனால் இந்த எண்ணெய் எப்படி செய்கிறது, அதுக்கு உண்டானது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லலாம், உங்களுக்கு ஷேர் பண்ணலான்றது தான் இந்த இது வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ ரொம்ப லெங்க்தியாக ஆனதுனால நான் உங்களுக்கு எண்ணெய் எப்படி செய்கிறதுன்றது அடுத்த வீடியோவில் செஞ்சு காட்டுறேன்.